ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 2022 ஒரு சவுத் கொரியன் மூவியாக ரிலீஸ் ஆன தி வேர்ல்ட் ஆஃப் தி கில்லிங் பீப்புள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் ஐ மீன் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் டப்பிளையும் அவைலபிள் ஆகிருக்கு அண்ட் அஃபிஷியல் தமிழ் டப்பிள். இந்த படம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டூருக்கு போகிறாங்க, அதாவது ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன். ஸோ அவங்க போன இடத்துல அங்கே ஒரு கரடி பொம்மை போட்ட ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாரையுமே கொலை பண்ணி தெரியுறான். அப்படி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கொலை பண்ணுறானுங்க. ஸோ அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து மும்முரமாக இறங்க யார் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கி. ஸோ இதுதான் யார் அது, எதுக்காக கொலை பண்ணுறாங்க, யார் இந்த கரடி பொம்மைகள் போட்டவங்க எல்லாருமே அப்படின்றதா அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் வந்து டூர் போகிறதுக்கு முன்னாடி அதில் ஹி ஒரு பொண்ணு அந்த பையன் அந்த பொண்ணு லவ் பண்ண ஒரு பையன் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க இதுக்கு முன்னாடி டூர் போனப்போ வந்து அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அந்த சோகத்தை மறக்கிறதுக்காகவும் அதை கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகவும் தான் அந்த டூர் வந்திருக்காங்க. இப்போ அந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்கிங் ரொம்ப ஒரு ராவான ஒரு ஆர் ரைட்டரான படம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் 18+ இருந்தால் மட்டும்தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா செக்ஷுவலான கண்டென்ட்டும் சரி ஆர் ரைட்டரான கண்டென்ட்டும் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த ராங் டேர்ன் படமெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த படம் என்ன ஒரு கேட்டகிரியில் வந்து ஆட் பண்ண முடியுமோ அதே மாதிரி கேட்டகிரி தான் இந்த தி வேர்ல்ட் ஆஃப் தி கில்லிங் பீப்புள்ஸ் அப்படிங்கிற இந்த படமும். ஏன்னா ஒரு ஒரு மனிதர் வந்து நிற்கும் பொழுது ஒரு கத்தி எடுத்து இப்படி நடு வகையில் அப்படியே கோடு போட்ட மாதிரி புலந்து ரெண்டாக வாடி விழுறதெல்லாம் ஹார்ட் பேஷண்ட் எவனா பார்த்தானா பட்டுன்னு அங்கேயே உயிர் போயிடும். ஸோ அந்த மாதிரி காட்சிகள் இந்த படத்தில் தாராளமாக இல்லை ஏராளமாக விளைச்சி விட்டுருப்பாங்க. அடுத்து இந்த படம் எனக்கு ப்ளஸ்ஸாக இந்த படத்தில் போட்டது அந்த மாதிரி ஆர் ரைடரான காட்சிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஷார்ட்டோட ஒரு தலையை பிடிச்சி வெட்டி தலையை தனியாக தூக்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் டைட்டில் கார்டை போட ஆரம்பிப்பானுங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கூஸ் பம்ப்ஸோடு இருந்துச்சு. ஆஹா, ஒரு தரமான படத்தை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் இந்த மாதிரி கில் பில் படங்கள்லாம் எப்படி ஒரு ராவாக நமக்கு கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரியும் ராங் டர்ன் படம் வந்து என்ன மாதிரி இருக்கும், இது ரெண்டே மிக்ஸ் பண்ணால் ஒரு ஒரு மெட்டீரியல் நமக்கு வரும், அதுதான் இந்த படம் அப்படின்னு தான் என்னோட தாட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி கொலைகள் நடக்கும் பொழுது அந்த அதுக்குள்ளே இருக்க யாரோ தான் கொலகாரங்க அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். பட் அது ஏன் எதுக்கு அப்படின்றதான் படத்தோட சஸ்பென்ஸாகவும் இருந்துச்சு. அதுவும் இந்த படத்தில் வந்து அப்படியே தான் இருக்குது. குறிப்பாக ஒரு நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டூர் போனாங்கன்னா அதுக்குள்ள கொலைகள் நடந்தால் கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாரோ ஒருத்தங்க தான் குலகாரனாக இருப்பாங்க. பட் அது யார் அப்படின்றதான் ஒரு சஸ்பென்ஸ். ஸோ அந்த சஸ்பென்ஸ் வந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து அவங்க அப்படியே வந்து மறைச்சி வச்சிருக்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதான் என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இதாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரியான படங்கள் நம்ம எக்கச்சக்கமாக பார்த்துருப்போம். ஸோ தமிழில் விசில் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே பேட்டர்னில் இது கொஞ்சம் ஆர் ரைட்டரான படம் அப்படின்றபடியா யங்ஸ்டர் இப்போ இருக்க யங்ஸ்டர் இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றதான். இந்த சவுத் கொரியன் மூவிஸ் நீங்கள் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் சவுத் கொரியன் மூவிஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மூவி எடுப்பாங்களோ அந்த வரைக்கும் ஆர் ரைட்டரான படங்கள் நிறையவே எடுப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இந்த படத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஒரு ராவான ஒரு ரத்தந்த ஒரு ராங் டேர்ன் மாதிரியான ஒரு படம் எனக்கு பார்க்கணும் வித் ஆக்ஷனோட அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன ஒரு மிஸ்டரி டேர்னோட அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தமிழ் டப்பம் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 1 hour 30 minutes வரைக்கும் இந்த படம் வந்து ரன் ஆகுது அப்படின்றதான் உண்மை. ஸோ IMDb-ல தான் இதில் IMDb-லலாம் நமக்கு இதில் எவ்வளோ ஒன்று தெரியாது. ஸோ சைனீஸ் படத்துக்கு மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ IMDb தெரில, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான மூவியாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி லவர் அப்படின்னா டெஃபினட்டாக இட்ஸ் மூவி ஃபார் யூ அப்படின்னா நான் சொல்லுவேன். இந்த படம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஆன்லைனில் இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ கைஸ். அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோடு வந்து அந்த மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.